வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மிதுஸ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் மெலன் வந்துட்டு குட்டி குட்டியாக சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஜூஸரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இருக்கும் இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரை மணி தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒயிட் சுகர் அண்ட் வாட்டர் மெலன் இது மட்டும் மூணையும் வந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அகைன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வாட்டர் மெலன் வந்து உள்ளே போட்டுக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து நம்மளுக்கு வீட்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அது வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் பேலன்ஸ் இருக்கிற ஜூஸை வந்து ஆல்ரெடி வந்து ஐஸ் மோல்டு என்னோடய சேனலில் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஐஸ் மோல்டில் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து எடுத்து வைக்கிறேங்க. இதை வந்து நான் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஐஸாக வந்து ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.